பாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம ஊரில் ஒருத்தங்க வந்து அவங்க இடத்த வந்து சுத்தப்படுத்தும் பொழுது அதில் பழைய விறகு அடுப்பில் வந்து புகைக்கு யூஸ் பண்ணக்கூடிய அந்த குழாய் வந்து இருந்துச்சு. அந்த குழாய்க்குள்ள தேனி வந்து கூட கட்டியிருக்கு, அதை வந்து எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்லி நம்மகிட்ட சொன்னாங்க. அதனால் நாம் வந்து அந்த குழாயில் இருக்கிற தேனியை வந்து பிடிக்கிறதுக்காக நம்ம போயிட்டோம். இந்த மாதிரி வந்து நாம் எடுக்க போகும்போது வந்து என்ன செய்யணும் அப்படின்னா, நம்ம கூடில் இருக்கக்கூடிய நல்ல வளமான ஒரு அடையை வந்து நாம் முதல்லையே எடுத்துகிட்டு போயிடணும். ஏன் அப்படின்னா, இந்த மாதிரி நாம் வந்து குழாயிலிருந்து அடைகளை எடுத்து அதை நம்ம சட்டத்தில் பொருத்தும் பொழுது கண்டிப்பாக அந்த அடைகள் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சேதம் அடைஞ்சு போய் தான் இருக்கும். அதனால் வந்து அந்த அடைகளை வந்து அதில் வைக்கும் பொழுது தேனி வந்து களைஞ்சி போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் நல்ல நிலமையில் இருக்கக்கூடிய ஒரு கூடு நம்ம வச்சுருப்போம், அதில் இருந்து தேன் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஃப்ரேமை வந்து நாம் வந்து எடுத்துகிட்டு போயிட்டோம் அப்படின்னா இந்த தேனீக்கள் வந்து அதில் வந்து உட்காருறதுக்கு அதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி அது வந்து அந்த கூட்டை விட்டு களைஞ்சும் அவ்வளோவா போகாது. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி சின்ன குழாயில் இருக்கும் பொழுது நாம் வந்து இந்த குழாயை உடச்சி தான் வந்து நாம் வந்து தேனீக்களை பிடிக்க வேண்டியிருக்கும். அல்லது நாம் ஒரு பக்கத்தில் புகையை செலுத்தும் பொழுது இன்னொரு பக்கம் வழியாக அந்த தேனீக்கள் எல்லாமே வெளியில் வரும். அப்படி வரும்போது என்னாகும் அப்படின்னா, எல்லாமே ஒரே நேரத்தில் மொத்தமாக வெளியில் வரும்போது ராணி தேனியும் வெளியில் வந்து பறந்து போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படி பறந்து போச்சு அப்படின்னா அது ஏதாவது ஒரு உயரமான இடத்துல போயிட்டு அப்படின்னா அந்த கூட்டை நம்மளால் வந்து பிடிக்க முடியாது. அதனால தான் நாம் வந்து புகையை பயன்படுத்தாமல் முதல்ல வந்து அந்த குழாயை கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உடச்சி அது உள்ளே இருந்து இருக்கக்கூடிய அறைகள், சின்ன சின்ன அறைகள், அதாவது அதில் சேதமடையாத அறைகளை நாம் வந்து அதில் பொருத்தலாம். அதுக்கப்புறமா நாம் வந்து அந்த அறைகளுக்கு பக்கத்தில் அந்த தேனியை வச்சுட்டு மேல் பக்கம் வழியாக நம்ம வந்து மெதுவாக ஊதும்போது அந்த தேனீக்கள் மெதுவாக வந்து அப்படியே அந்த கூட்டுக்குள்ளே இறங்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அந்த மாதிரி நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக அதனுடைய கூட்டத்தினுடைய எண்ணிக்கையை நாம் வந்து குறைக்கும் பொழுது அந்த தேனீக்களில் வந்து நம்ம ராணி தேனியை அடையாளம் கண்டுபிடிக்கிறது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதனால் நாம் எப்போவுமே இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் வந்து கொஞ்சம் வந்து பொறுமையாக நம்ம நிதானமாக தான் இந்த தேனீக்களை நாம் வந்து பிடிக்க முடியும். இப்போ வந்து நாம் வந்து எவ்வளவோ முயற்சி பண்ணியும் அந்த தேனீக்கள் வந்து அவ்வளோவா உள்ளே இறங்கலை, அப்படியே பைப்புக்குள்ளே இருந்ததுனால நாம் வந்து அந்த பைப்பை வந்து வேகமாக உள்ளே உதறி அந்த தேனி உள்ளே விழுகிற மாதிரி நம்ம பண்ணிட்டோம். ஏன் அப்படின்னா ராணி தேனியே நம்மளால் வந்து கண்டுபிடிக்க முடியல. ஏன்னா அது பைப்புக்குள்ளே வெளிச்சம் குறைவாக தான் இருக்கும். நாம் பைப்பை வந்து உடைக்கும் பொழுது அதிகப்படியான ஒரு அதிர்வு வந்து அந்த பைப்புக்குள்ளே வந்துகிட்டே இருக்கும். அப்படி அதிகப்படியான ஒரு அதிர்வு ஏற்படுறதுனால தேனீக்கள் வந்து கொட்ட ஆரம்பிக்கும். இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வேகமாக உதறதுனால அந்த ராணி தேனி வந்து இந்த உள்ள கூட்டுக்குள்ளே விழுந்துருச்சு. இப்போ கூட்டுக்குள்ளே விழுந்ததுனால அந்த தேனீக்கள் எல்லாமே வந்து இப்போ ராணி தேனி இருக்கக்கூடிய இடத்துல வந்து மொத்தமாக வந்து உட்கார ஆரம்பிச்சிருச்சு. அதனால் இப்போ நமக்கு வந்து இனிமேல் வந்து எந்த ஒரு கவலையுமே இல்லை. இந்த தேனீக்கள் வந்து எங்கேயுமே வந்து களைஞ்சு போகாது. இந்த ஃப்ரேம்லேயே வந்து அது அப்படியே தொடர்ந்து அது வந்து கூடுகளை வந்து கட்ட ஆரம்பிக்கும். அடுத்தடுத்த ஃப்ரேமில் வந்து அது கட்ட ஆரம்பிக்கும். ஆனாலும் இந்த தேன் இந்த அறையில் வந்து அதுக்கு தேவையான மகரந்தம் அப்புறம் தேன் எல்லாமே இருக்கிறதுனால நம்ம புதுசாக ஒரு இடத்துக்கு மாற்றி கொண்டு போனாலும் இதுக்கு வந்து நம்ம ஃபீடிங் எதுவுமே கொடுக்க வேண்டாம். இது வந்து அப்படியே தொடர்ச்சியாக அடுத்தடுத்த ஃப்ரேம்களில் வந்து நகர்ந்து அதனுடைய அடையை வந்து கட்ட ஆரம்பிச்சிடும். எப்போவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து இப்போ இதை நம்ம இடத்துக்கு கொண்டு போய் வச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, அந்த ஃப்ரேம் எல்லாத்தையும் வந்து குறைந்த அளவில் இடைவெளி இருக்க மாதிரி எல்லாத்தையும் நெருக்கமாக போட்டுடணும். நீங்கள் வந்து அதிகமாக இடைவெளி இருக்க மாதிரி தள்ளி தள்ளி ஃப்ரேமை போட்டிங்க அப்படின்னா அந்த புதுசாக கட்டக்கூடிய அறைகளை வந்து ஃப்ரேமில் கட்டாமல் அது வந்து குறுக்கு நெடுக்குமா கோணல் மணலாக வந்து அந்த அறைகளை கட்டிடும். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். இதை மாதிரி நாங்கள் பல இடங்களில் பிடித்த தேனீக்களுடைய வீடியோக்கள் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது. எல்லா வீடியோவையும் பாருங்கள். நன்றி.